வேல்ஸோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுங்க, 100% ஸ்காலர்ஷிப் பெறுங்க. வணக்கம். அனுகிரக ஜோதிடர் செந்தில் பேசுகிறேன். எட்டிலோ உலகடங்கும், ஏழிலோ சுரமடங்கும், ஆறிலோ உடலடங்கும், பேரிலோ நீ அடங்குவார். ஆனால் அண்டத்திலும் அடங்காத, அகிலமும் காணாத அருட்பெரும் சிவனே அருணாச்சலனி. 15/11/2020 குரு தனுராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சவர். இந்த மகர ராசிக்கு பெயர்ச்சாகும் போது குரு நீச்சமாகின்றார். குரு சனியும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். காலச்சக்கர கணக்குப்படி 9 குடையவனும் 10 குடையவனும் தர்ம கருமாதிபதிகள். இந்த பாக்கியாதிபதியான குரு நீச்சம் பெறுவது யோகமா? மேஷராசிக்கு, மேஷராசிக்கு 9 குடையவன் குரு, 10 தொழில் ஜீவனம் தடைபடும் மேஷத்திற்கு. ரிஷபராசிக்கு குரு 5வது பார்வையாய் பார்க்கிறார். ரிஷபராசிக்கு குரு நன்மை செய்பவர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் தடைப்படும். சனியின் பெயர்ச்சி குருவின் இணைப்பா அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். ரிஷபராசிக்கு மிதுனராசிக்கு குரு 7 குடையவன் 8 தொழில் ஜீவனம் குடும்பம் வாழ்க்கை துணைவி நோய்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும், ஜீவனத்தில் குறைபாடு, ஜீவன குறைபாடு தடைப்படும். குரு 7ஆம் பார்வையாக கடகராசி இருப்பார். கடகராசிக்கு குரு நன்மை செய்வார். குரு 6 குடையவன் கடகத்துக்கு 6 குறைவன் ரோகாதிபதி 7. குடும்ப நிலையில் கணவனுக்கோ மனைவிக்கோ ரோகம் ஏற்படும். அம்மனுடைய அருள்தான், சிவன் வழிபாடு செய்வதனால் வாழ்க்கை சுபிட்சம் ஏற்படும். சிம்ம ராசிக்கு குரு பூர்வ புண்ணியாதிபதி, ரோகத்தில் செல்கிறார், ரோகத்தில் நீச்சமாகின்ற சிம்ம ராசிக்காரர்கள் மகான்கள் ஜீவ சமாதி அடைந்த இடத்துல அவங்கள போய் வேண்டும் போது இவங்களுக்கு பூர்வத்தில் கிடைக்க போன சொத்து வெற்றி பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வார். சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி குரு பாக்கியமாய் கன்னியை பார்க்கிறார். கன்னிராசி இந்த குரு நன்மை செய்வார். கன்னிராசிக்காரர்கள் நன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களுடைய பிடிவாதத்திலே இருப்பார்கள். பிடிவாதத்தை விட்டு மனம் அமைதி பெறும், யோசித்து செயல்பட தன்னிலை தான் என்ற எண்ணத்தை விட்டுவிடும். இவர்கள் வாழ்க்கை உயரும். துலாம் ராசி, துலாம் ராசிக்கு குரு நன்மை செய்வது. துலாம் ராசிக்காரர்கள் வருகின்ற சனி பெயர்ச்சியின் முதல் துலா ராசிக்காரர்களுடைய
வாழ்க்கை நிலை உயர்வது. துலா ராசிக்கு 12/27/2020 அன்று சனி பெயர்ச்சியாகிறது. சனியும் குருவும் இணைந்து சனி ஆட்சி பெறும் போது துலா ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்வார். விருச்சகத்திற்கு இரண்டு குடையவன் மூன்றில் தன குடும்ப வாக்குஸ்தானம் குரு, அவர் மூணாம் மூணில் நீச்சமாகி மன அமைதி அமைதி இருக்கிறார். மன அமைதி உள்ளது. குல தெய்வத்துடைய வழிபாடும் முன்னோர்களுடைய வழிபாடும் செய்வதனால் மன அமைதி ஏற்படுகிறது. தனு ராசிக்கு ராசியாதிபதி இரண்டின் நீச்சம் மன குழப்பங்கள் ஏற்படும். செய்கின்ற தொழில் தேய்வு ஏற்படும். பொருளாதார நிலையில் இரக்கம் ஏற்படும். குருவர்களை வேண்ட வேண்டும். எளியோருக்கு உதவி செய்ய வேண்டும். வயதானவர்களுக்கு எளியோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வசித்தவர்களுக்கு உணவு தர. இது இந்த தனுராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாகும். அடுத்தது சனி பெயர்ச்சியால் இவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இரண்டாம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகி சனி இவங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வரும்போது இவங்களுடைய குடும்பம் நிலை தனம் பணம் எல்லாம் உயர்வு ஏற்படும். மகர ராசிக்கு மகர ராசிக்கு அதிபதியான சனி 12 அந்த சனியின் பெயர்ச்சி இவர்களுக்கு யோகம் தரும். குருவின் 12 வீட்டுக்காரன் பெயர்ச்சியாகி இவங்க ராசியில் மகரத்தில் நீச்சமாகும். மூன்றாம் வீட்டுக்காரனும் குரு. எண்ணங்கள் மன எண்ணங்கள் உள்ம ஆழ்மனதின் எண்ணங்கள் கவலைகள் ஏற்படும். தடை ஏற்படும். இவர்கள் அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். மகா அம்மன் அம்மன் வழிபாடு செய்ய இவர்களுடைய வாழ்க்கை உயர்வு. கும்பராசி லாபாதிபதி தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு இந்த கும்பராசிக்கு. இந்த ராசிக்கு 12 நீச்சம் பெறுகின்ற தன குடும்பம் வாக்கு லாபம் இவர்கள் செய்கின்ற தொழில் லாபங்கள் தடைபடும். ராசியாதிபதி லாபத்தில் இருப்பதால் சனி லாபத்தில் இருக்கிறதுனால் ஏமாற்றங்கள் இல்லாமல் இவருடைய வாழ்க்கை போகும். இந்த குரு பெயர்ச்சியால் கும்பராசிக்கு நன்மை ஏற்படலாம். குரு தட்சிணாமூர்த்தி முருகர் அம்மன் வழிபாடு செய்வதனால் இவர்களுடைய வாழ்க்கை உயர்வதை. மீனராசி ராசியதிபதி குரு லாபத்தில் இருக்கிறார். லாபத்தில் நீச்சம் பெறுகின்றார். லாபாதிபதி 10 இருக்கின்றார். சுகமான வரும் லாபம் குறைவான லாபம் மகிழ்ச்சி தரும் சனியின் இணைப்பு. நன்றி. வணக்கம். My dream is coming true. நம்ம பசங்க ஃபாரின்ல படிக்கணும், லண்டன்ல பட்டம் வாங்கணும்னு நமக்கு எவ்வளவோ கனவுகள் இருக்கும். அந்த கனவு இப்ப நனவாக போகுது.
MDIS Wales. Wales University in Chennai and MDIS with 60 years legacy in Singapore are offering training programs for students who have completed 12th. ஒரு வருஷம் இந்தியாவுல. ஒரு வருஷம் சிங்கப்பூர்ல. டிகிரி UKல இருந்து. ஆனா ஃபீஸ் மட்டும் எங்க அப்பா பட்ஜெட்க்குள்ள. MDIS Wales. Your dream is coming true.